ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போல் எடுத்து அதில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சிடுறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கரை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டுக்கிறேன். 1-2 விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துப்போம். ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகாயை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துப்போம். இது போல் வறுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த கடலைப்பருப்பை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் வந்து நான் துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுப்போம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்கலாம். பாய்.